ஹலோ மக்களே, வெல்கம் டு கார்கி விலாக்ஸ். இன்னைக்கு டால்ஃபின் ஏரியம் போறோம் துபாயில். இப்போ ஹோட்டல் இருந்து கிளம்பியாச்சு. டால்ஃபின் ஷோ வந்து துபாயில வந்து ஃபேமஸான ஒரு ஷோ, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஷோ. நிறைய டால்ஃபின்ஸோட அந்த பிளேஸ் எல்லாமே அதில் இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் பொண்ணு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிற அந்த டால்ஃபின் ஷோ பார்க்கறதுக்கு. அதுமா, டால்ஃபின் ஷோ பார்க்கறதுக்கு போகலாமா? இந்த டால்ஃபின் ஏரியாவோட டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்தே புக் பண்ணிட்டு வந்துட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் அதே மாதிரியே புக் பண்ணிட்டு வந்துருங்க. என்ன டைமில் வந்து நீங்கள் டால்ஃபின் ஏரியா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த டைமுக்கு புக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த டால்ஃபின் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா துபாய் க்ரீக் பார்க் உள்ளே தான் வந்து இருக்குது. அந்த க்ரீக் பார்க்குக்கும் தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 5 திரும்ஸ் தான் இருக்கும். அதையும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்க முடியும். ஆர் நீங்கள் அங்கே போயும் கூட வந்து உங்களோட நீங்கள் டைரெக்டாக அங்கே கவுண்டர்லேயே வந்து பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே போக பாருங்கள், அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா துபாயோட க்ரீக் பார்க். இப்போ நம்ம டால்ஃபினேரியம்க்கு அந்த க்ரீக் பார்க்கு கிட்டே வந்துட்டோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு, இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். ஹாய் கைஸ், நாங்கள் டால்ஃபின் மியூசியம் வந்தாச்சு. டால்ஃபின் மியூசியம் இல்லை, டால்ஃபின் ஏரியா. டால்ஃபின் ஏரியா வந்தாச்சு. உள்ள டால்ஃபின் ஏரியா இல்லை போபி, டால்ஃபின் ஏரியம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. டால்ஃபின் ஏரியா வந்தாச்சு, உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பாப்பா தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறா. ஆமாடா, ஆமா. சரி, உள்ளே போய் பார்க்கலாம். சீக்கிரமா போனாட்டி கொஞ்சம் முன்னாடி இருக்கிற சீட்ஸ் எல்லாம் போயிடும் துண்ட போடுவோம். போய் டால்ஃபின் ஏரியமுக்கில் இருக்கோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸில். இங்கே தான் வந்து நீங்கள் டிக்கெட்டை, நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் எடுத்திருந்தாலும் இங்கே வந்து அந்த நீங்கள் ஒரிஜினல் டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம், வாங்கிட்டு போகணும். என்ன வேணும்? எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பற்றி பற்றி வாய் இருக்காது, வாயில் கிடச்சி விடணும். டால்ஃபின் ஏரியா உள்ள வந்துட்டோம். உள்ள வந்து நமக்குள்ள ஃப்ரண்ட்ல ஒரு இடம் பார்த்து உட்காந்துருச்சு. ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது நிறையவே. மேடம் தான் ரொம்ப எக்ஸைட்டடா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. டால்ஃபின் எப்படி வரும், எப்போ வரும் அப்படின்னு முன்னாடியே வந்து உட்காந்துருக்கோம். நீங்க இந்த டால்ஃபின் ஏரியா வந்தீங்க அப்படின்னா கூட வந்து ஷோ டைம் இப்போ 1 ஹவர் முன்னாடியே வந்துருங்க. நீங்க வந்து கொஞ்சம் இனிஷியலா வந்துட்டீங்க அப்படின்னாதான் வந்து சீட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க சீட் நம்பர்ஸ்னா எதுவுமே கிடையாது. உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா யார் முதல்ல வந்து உட்காராங்களோ அந்த தான். அதனால ஃப்ரண்ட்ல இருக்கிற சீட்ஸ்ல இருந்து பார்த்தாதான் வந்து ஷோவோட இது வந்து ஃபுல்லா தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வந்துருங்க. ஷோ ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமா வந்து ஃப்ரண்ட் லைன்ல, அதுவும் அந்த விஐபி சீட் இருக்கும், அதுக்கு பக்கத்துல இருக்கிற ரோஸ்ல வந்து ஏதாவது ஒண்ணு உட்காந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஷோ வந்து நல்லா பார்க்க முடியும். உங்களுக்கு அந்த வியூ வந்து நல்லா இருக்கும். ஸோ ஷோ ஆரம்பிக்கிறப்ப பார்க்கலாம்.
ட்ரா மாதிரி வச்சு இதுலேருந்து வரவங்களுக்கு வந்து டால்ஃபினில் ஃபோட்டோ எடுக்கலான்றது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து அந்த ரிங்ஸை தூக்கி போட்டு அந்த டால்ஃபினை வச்சு எடுத்து வச்சாங்க. ஸோ அதுதான் லாஸ்ட் ஆக்டாக இருந்தது. இத்தோடு நாங்கள் டால்ஃபின் ஏரியா விட்டு வெளியில் வந்துட்டோம். மாடாடாது